Hello friends, welcome back to my channel Litchi Cooks. In this video, we will see a simple and taste of Murukku Seeds. We will see the ingredients in the crispy and Murukku Seeds. First time, click the subscribe button to our channel. Click the next video recipes. Friends. முறுக்கு செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் 2 கப் ரவை எடுத்துர்க்கேன் அதே கப்பாலே 2 கப் அரிசி மாவு 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கங்க உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க நான் இந்த கப்பால தான் எடுத்துர்க்கேன் 2 கப் ரவை 2 கப் அரிசி மாவு இதே கப்பாலே 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் அளந்து ஊத்திக்கலாம் தண்ணி சேர்த்துட்டோம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி வந்து சூடேறி அந்த பபிள்ஸ் மாதிரி வர இல்லையா அந்த அளவு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா சூடாயி கொதிக்கிற மாதிரி வந்துச்சு பபிள்ஸ் வருது இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்ச இதெல்லாம் சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க 1 ஸ்பூன் சீரகம் ஏத்த வச்சிருந்த இல்லையா அது கையால நல்லா கொஞ்சம் கசக்கி சேர்த்துக்கலாம் அப்பதான் அந்த फ्लेவர் வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட் கேத்த மாதிரி உப்பு சேர்த்துக்கங்க வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன் ஏத்த வச்சிருந்தலையா அது சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்துட்டோம் சேர்த்த மசாலாவோட நல்லா தண்ணியில சூடாயி நல்லா கொதி வந்துச்சு இந்த சமயத்துல 2 கப் ரவை ஏத்த வச்சிருந்தலையா அது கொஞ்சம் கொஞ்சமா கொட்டிட்டு தண்ணியில சேர்த்துக்கினே கலரலாம் அப்பதான் வந்து கட்டி பிடிக்காது உப்பிட்டு செய்யும்போதெல்லாம் நம்ம சேர்த்து பல்லையா சேம் அதே போல தான் நல்லா ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுல தண்ணி வந்து நம்ம எடுக்கிற ரவையும் அரிசி மாவு போர்த்து ஒரு சில அரிசி மாவுல கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி எடுக்கும் அதனால ஒரு அரை கிளாஸ் போல எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துங்க இல்லனா பக்கத்துல ஒரு பவுல்ல சூடு பண்ணி கூட வச்சுக்கங்க தண்ணியை இல்லனா கடைசியா மாவு சேக்கும்போது பத்தலனா நமக்கு சில்லுன் தண்ணி கூட சேர்த்து mix பண்ணி மாவு பிசைஞ்சிக்கலாம் நம்ம சேத்த ரவை வந்து நல்லா தண்ணி எல்லாம் எடுத்துச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சிரலாம் ஏனா ரவை வந்து கொஞ்சம் சில்லுன ஆகணும் கை பொறுக்குற அளவுக்கு சூடா இருந்தாதான் மாவு சேர்த்து mix பண்ண முடியும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிரலாம் நம்ம இந்த முறுக்குக்கு எண்ணெய் வந்து தண்ணி கொதிக்கும் போதே சேர்த்துக்கணும் நான் மிஸ் பண்ணிட்டேன் அதனால தான் நல்ல சூடான எண்ணெயா 3 ஸ்பூன் அளவுக்கு நான் லாஸ்டா சேக்கறேன் இந்த மாதிரி நம்ம எண்ணெயை சேர்த்தோம்னா தான் முறுக்கு வந்து எண்ணெய் குடிக்காம நல்லா வரும் நமக்கு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு 10 நிமிஷம் விட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம் இந்த சூட்லயே வெச்சோம்னா வந்து ரவையும் நல்லா வெந்துடும் நம்ம மாவோட பிசையும் போது மாவோட நல்லா mix ஆயிடும் முறுக்கு நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு ரவையை mix பண்ணியாச்சு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு ரொம்ப சில்லுன்னு ஆறணும்ட்டு இல்ல கை வெச்சு mix பண்ற அளவுக்கு சூடு இருக்கும்போதே மாவு சேர்த்து mix பண்ணிடலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து mix பண்ணிக்கலாம் இன்னொரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கங்க அந்த பதத்துக்கு பிசைஞ்சாதான் முறுக்கு வந்து நம்ம புளியத்துக்கு ஈஸியா இருக்கும் உடைஞ்சு போகாது மாவு mix பண்ண போதே உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க சாப்பிட்டு பார்த்து நான் எடுத்து அரிசி மாவு 2 கப் சேர்த்துட்டேன் ஒரு அரை கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பாத்துன்னு சேர்த்துக்கங்க இது பவுல் ரொம்ப சின்னதா இருக்கு mix பண்ண கஷ்டமா இருக்கு சோ நான் கொஞ்சம் பெருசுல மாத்திக்கிறேன் இந்த மாதிரி ஒரு தட்டுனா இங்க பாருங்க இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி பதத்துல மாவு பிசைஞ்சுக்கங்க சேம் மாவு வந்து சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அதே பதத்துக்கு பிசைஞ்சுக்குங்க
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மாவு கரெக்டாக உப்பெல்லாம் செக் பண்ணிட்டு நான் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கரெக்டான பதத்தில் பிசைஞ்சு வச்சுட்ருக்கேன். முறுக்கு மாவு கரெக்டான பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம முறுக்கு புளியெலாம் முறுக்கு மாவு பிசைஞ்சிட்டோம். நான் முறுக்கோட எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டார் இருக்குது எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் என்ன தடவிக்கலாம் உள்ளே ஃபுல்லாக. முறுக்கெல்லாம் ஃபுல்லாக உள்ள எண்ணெய் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம முறுக்கு மாவு உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பாட் எடுத்து ரோல் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது உள்ளே போட்டுடலாம். இது உள்ளே எவ்வளோ மாவு பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அவ்வளோ இதை ஃப்ரெஷ் இந்தளவுக்கு போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு புளியத்துக்கு. நான் முறுக்கு புழிஞ்சு வச்சுக்க ஒரு ஒயிட் கலர் காட்டன் துணி எடுத்திருக்கேன். அது மேலே நான் முறுக்கை வந்து புழிஞ்சு வச்சுக்கிறேன். எண்ணெய் வந்து காயத்துக்கு வச்சிட்ருக்கோம். இதே போல் சைஸில் புழிஞ்சு வச்சுங்க. இல்லைன்னா இதை விட பெருசாக வேணுனாலையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புழிஞ்சிக்குங்க. நீங்கள் இது மாதிரி செய்யும்போது முறுக்கு கொஞ்சம் கூட உடையாது, நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோது ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் எல்லா முறுக்குமாவும் நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். எண்ணெய் காஞ்ச உடனே எடுத்து எடுத்து போட்டு செஞ்சுக்கலாம். முறுக்கு புளியும் போது எண்ணெய் வந்து வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. நம்ம புளிஞ்சு வச்சுக்கிற முறுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். நீங்கள் கையில் எடுத்து போடுறதுனாலே பரவாயில்ல, இல்லை கரண்டிலே செஞ்சு கூட போடுறதுனாலே பரவாயில்ல. உங்களுக்கு எப்படி தெரியுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் இதே மெத்தடில் ஒயிட் முறுக்கும் பண்ணலாம். இது வந்து காரப்பொடி சேர்த்து செய்ய போகிறோம். செய்யறதுனால கலர் வந்து நல்லா ரெட்டு கலராக இருக்கும், ரெட்டு தாரம் ஜர்மாரி கிடைக்கும். இதை நீங்கள் ஒயிட் முறுக்கு வேணுனாக்கா கொஞ்சமாக எண்ணெய்க்கு பதில் வெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்குன்னு, மிளகாய்த்தூளுக்கு பதில் பெப்பரை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்குன்னு செய்யுங்க. அப்போது ஒயிட் முறுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. முறுக்கெல்லாம் நல்லா வெந்து கொஞ்சம் எண்ணெயோட சலசலப்பெல்லாம் கம்மியாகிட்டுருக்கு. மேலே எல்லாம் மிதக்குது பாருங்கள். இந்த மாதிரி சமையலில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே முறுக்கு எடுத்துடுங்க. எல்லா முறுக்கு வெந்துட்டுருக்கு, எடுத்துடலாம் நம்ம. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா சூப்பரான மொறுமொறுன்னு இருக்கும் முறுக்கு இது. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ பசங்கள்லாம் ஹாலிடேயில் வீட்டில் இருப்பாங்க. ஸோ எதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு சட்டுன்னு வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன் வச்சு நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இதே போல் நான் எல்லா முறுக்கும் செஞ்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன் வச்சு நல்லா மொறுமொறுன்னு முறுக்கு செய்யுது எப்படின்னு பார்த்தோம். இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லிச்சி குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.